வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 173. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டின் தலைவாசல் எதிரில் மரம் கம்பம் இருக்கலாமா? அதாவது நம்ம தலைவாசலுக்கு நேர் முன்னாடி, தலைவாசல் திறந்தோடனே தெரியக்கூடியது ஒன்று கம்பம் இல்லைன்னா மரமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், இருக்கலாமாங்கிறது தான் அந்த கேள்வி. ஸோ அதற்கான பதில் வந்து இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாஸ்துவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து தடுக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது போஸ்ட்டு இல்லைன்னா மரம் ஏதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடி தலைவாசலுக்கு முன்னாடி நிற்கின்னா, ஸோ அது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இருக்கக்கூடாதுன்னா, வீட்டுக்கு வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து வரவிடாது, தடுத்துரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இபி போஸ்ட்டை இபியில் எழுதி கொடுத்து மாற்றிடலாம். மரம்ங்கிறது நான் முன்னாடி உள்ள எபிசோடில் சொல்லியிருக்கேன், மரம்ங்கிறது 10 மகனுக்கு சமம். ஸோ அப்படி உள்ள மரத்தை வந்து நம்ம வெட்டக்கூடாது இல்லையா? ஆனால் அதில் நிற்குது, வாஸ்து முறைப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மரம் எப்போ பூ காய் பழம் இந்த மூன்று இல்லாமல் இருக்கோ அப்போ வெட்டலாம். என்னடா இப்படி சொல்கிறீங்க, அந்த மரம் ஏதாவது ஒன்று அந்த மந்தில் இருந்துக்கிட்டே தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அது இல்லாத டைமும் இருக்குது மரங்களுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த மரத்தை வந்து வெட்டணும்னு சொல்கிறாங்க. இந்த மரம் நிற்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மழை டைமில் புயல் எதுவும் வரக்கூடிய டைமில் சாஞ்சிட்டுனா நம்ம வீட்டு மேலேயே வந்து விழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக கூட நம்ம வந்து தலைவாசல் முன்னாடி இந்த மரங்களை வந்து வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ இது நான் கிழக்க பார்த்த வாசல் உள்ள வீட்டுக்கு இப்போ நான் நேர் எடுத்தாலும் மரமும் இப்படி இபி போஸ்ட்டும் இருந்தால் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இது வந்து கிழக்க பார்த்த வீட்டுக்கு மட்டும்தானா அப்படின்னா, அப்படி கிடையாது, எல்லா திசைகளில் உள்ள வீடுகளுக்கும் இது பொருந்தும். அதாவது வடக்கை பார்த்த வீட்டுக்கும் பொருந்தும், மேற்க பார்த்த வீட்டுக்கும் பொருந்தும், தெற்க பார்த்த வீட்டுக்கும் பொருந்தும். நேர் தலைவாசல் நேர் எதிரா மரம் இருக்கக்கூடாது, போஸ்ட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் வாஸ்துவில் சொல்லப்பட்டிருக்க ஒரே குறிப்பு என்னென்னா, நேர்மறையான ஆற்றலை வந்து வீட்டுக்குள்ளே வரவிடாது அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான். ஸோ அதனால் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் உள்ள முக்கியமான கண்டென்ட் அதுதான், சரியா? நம்ம தலைவாசலில் திறக்கும் போது எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாது, சரியா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, சரியா, ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம தலைவாசல் மெயினாக உச்ச பகுதியில் தான் வைப்போம். உச்ச பகுதிங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரக்கூடிய பகுதி. அந்த இடத்துல போய் மரத்தை வச்சுருந்தோன்னா என்னாகும், இந்த காற்று வெளிச்சம் எதையுமே வீட்டுக்கு உள்ளே விடாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் அந்த தலைவாசலுக்கு எழுத்தளவு உள்ள மரத்தை வந்து நம்ம தூரம் எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ ஓரளவு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.